வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் விஸ்வரூப தரிசனத்தை தந்து அர்ஜுனனிடத்தில் தான் யார் என்று கிருஷ்ணர் எவ்வாறு விளக்கினார் தெரியுமா அர்ஜுனனிடம் கிருஷ்ணரோ நானே சத்தியம் நானே பரிபூரணம் முதலும் நானாவேன் முடிவும் நானாவேன் எழுத்துக்களிலோ நான் அகரம் கூட்டு சொற்களில் இரு சொல் கூட்டு வேதங்களில் நானோ சாமவேதம் தேவர்களிலோ இந்திரன் புரோகிதர்களில் பிரகஸ்பதியும் நான் எச்சரில் குபேரன் நான் ருத்ரரில் சங்கரன் நான் பசுக்களில் அக்னியும் நான் பர்வதங்களிலோ மேரு மகரிஷிகளிலோ பிருகு சப்தத்தில் ஓங்காரம் நான் வேள்வியில் ஜபவேல்வியும் நான் விருட்சங்களில் பவித்திர அரசமரமும் நான் அடையும் அனுபவங்கள் நான் பரிவும் நான் சாந்தமும் நான் பொறுமையும் நான் உக்ரமும் நான் கீர்த்தி அனைத்துமே நான் கந்தர்வரில் சித்தரதனும் தேவ நான் நாரதன் சித்தர்களில் கபில முனிவர் அஸ்வங்களில் பார்க்கடலில் இருந்து வந்த உச்சை சிரவசும் நான் யானையில் ஐராவதம் நான் பக்ஷிகளில் கருடன் நான் மிருகங்களில் சிங்கமும் நான் மாந்தருள் வேந்தனும் நான் ஆயுதங்களில் வஜ்ராயுதம் நான் பசுக்களில் காமதேனு சர்பங்களிலோ வாசுகி நாகங்களில ஆதிசேஷன் நானாவேன் ஒடுக்குபவர்களில் யமனும் நான் பொழியும் வருணனும் நான் தடையை தகர்க்கவிருக்கும் வாயுவும் நான் ஆயுதங்களை இருப்பவரில் ராமனும் நான் பவித்திர கங்கையும் நான் பரந்த சிருஷ்டியில் துவக்கம் தொடர்ச்சி அடக்கமும் நான் அசையாத இருப்பதிலோ நான் இமயம் வித்தைகளிலோ ஆத்ம வித்தையும் நான் புலன்களிலோ மனம் நான் கவிஞர்களில் சுக்ராச்சாரியாரும் நான் முனிவர்களில் வியாச உணர்வுகளில் காமதேவன் தேவர்களின் சேனாதிபதியில் நானோ கார்த்திகேயன் நீர்த்தேக்கங்களில் சாகரம் அதாவது கடல் முன்னோர்களில் அரியமானாக நான் இருக்கிறேன் மாதங்களில் மார்கழி கணிப்பவர்களில் காலம் நான் அசுரர்களில் பிரகலாதனும் நான் அனைத்தையும் அளிக்கும் மரணமும் நான் செல்வந்தர்களில் செல்வமும் நான் பெண்களில் சுய கௌரவம் நான் ஆக அழகு இனிய பேச்சு துல்லிய நினைவு கூறிய அறிவு உறுதிப்பாடு பெருமை ஆகிய பண்புகளும் நானாக இருக்கிறேன் பிரம்ம வித்தை மகா காலன் பிரம்மதேவரும் நான் தவம் தானம் பெரும் புகழ் சிரம் நான் நியாயம் நீதி தண்டனை மரணம் அத்துடன் தத்துவ ஞானமும் நானே வாசுதேவனும் நான் பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனனும் நான் வேத வியாசரும் நான் நானற்றது இந்த அகிலத்தில் எதுவுமே இல்லை என்னுள் உறையும் பேராற்றலில் ஒரு சிறு ஆற்றல் மட்டுமே இந்த தாங்கி தாங்கியுள்ளது என்ற தத்துவத்தினை உணர்ந்து கொள் அர்ஜுனா அவனியில் காட்சி தரும் அனைத்தையும் அளிக்கும் உருவமாக நான் இருக்கிறேன் அனைத்துமே என்ற தத்துவத்தினை அறிவாய் நான் யாரென்று சிறு பகுதியை மட்டுமே உனக்கு விளக்கியுள்ளேன் அர்ஜுனா என்று கிருஷ்ணரோ கூறினார் என்ன நேயர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா அர்ஜுனனிடத்தில் தான் யார் என்று கிருஷ்ணர் எவ்வாறு விளக்கினார் என்றும் மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே